விரைவு செய்திகள். சென்னை சைதாப்பேட்டையில் சுமார் 90,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்நோக்கு உபயோக மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், கோடம்பாக்கம் மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பொறியாளர் பட்டம் பெற்ற 140 பழங்குடியின இளைஞர்களுக்கு மத்திய அரசு சார்பில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா நிறுவனம் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் ஆவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. அதன்படி போபாலில் கிராமின் உத்யாமி எனப்படும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்கான முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழ்கள் இளைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலையில் திறன் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாராட்டு தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சக பொருளாதார விவகாரங்களுக்கான துறையின் கீழ் பொது கணக்கு மேலாண்மை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி மார்ச் மாத காலாண்டின் போது மத்திய அரசு பங்கு பத்திரங்கள் மூலம் 1,37,000 கோடி ரூபாய் பணத்தை திரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2021 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 3,30,000 கோடி ரூபாயாக உள்ளது. மேலும் மத்திய அரசு பண மேலாண்மை மசோதாக்கள் மூலம் நடப்பாண்டின் ஜனவரி மார்ச் மாதம் வரை எந்த தொகையும் திரட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்காக மத்திய சுகாதாரத்துறை பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 30 வரை அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 11 வரை நடைபெறுகிறது. இதில் யாத்ரீகர்கள் வரும் அதிகம் உள்ள இடங்களில் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதற்காக 50 படுக்கை வசதிகள் கொண்ட 2 மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு மருத்துவ சேவை வழங்க 11 மாநிலங்களில் இருந்து மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.